ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா சார் நடித்த ஜெய்பீம் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. நம்ம ட்ரெய்லர் ரிவ்யூ அண்ட் இட டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஏசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இது ஒரு உண்மை சம்பவம் கதைன்னு. ஸோ சூர்யா சார் உண்மையிலே பாராட்டணும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவம் கதையை எடுத்து நடித்து அது ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட்டோட அதுவும் இந்த மாதிரி காலகட்டத்தில் நடித்ததுங்கிறது உண்மையிலே தைரியத்தை பாராட்டணும். இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 2:40. இந்த படம் வந்து நவம்பர் 2 அன்றைக்கி அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ட்ரெய்லரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது சூர்யா சார் அவரோட பேர் வந்து சந்துரு, அவர் ஒரு அட்வொகேட். அதாவது விழுப்புரம் ஊரில் பழங்குடியின மக்கள் ஒரு 3 பேரை வந்து திட்டமிட்டு அவங்க மேலே கேஸ் போட்டு அரசாங்கமும் போலீஸ் ரெண்டுமே அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்கள சிறை தண்டனை வாங்கி கொடுக்குற மாதிரி நோக்கத்தோடு செயல்படுறாங்க. அதுக்கு நம்ம சூர்யா சார் எதிர்த்து அவங்க 3 பேர்த்தையுமே காப்பாற்றுற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் வந்திருக்கு. இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடியின மக்கள் பன்றிகளை வேட்டையாடுற தொழிலாக வச்சுருக்காங்க. இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ் சார் நடிச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா சூர்யா சாருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ரோலில் வந்திருக்காரு, போலீஸ் கேரக்டரில். இந்த ட்ரெய்லரோட கடைசியில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, கடைசி 10 நாள் தான் தீர்ப்பு வரப்போகுது, இந்த 10 நாளுக்குள்ளே உனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எதிர்த்தரப்பு வகைகள் கேட்குற மாதிரியும் தான் இந்த ட்ரெய்லர் முடிஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் சூர்யா சார் இந்த கேஸை ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டிருக்காங்க. இப்போ வாங்க இடன் டீடெயில்ஸ்குள்ளே போகலாம். அதாவது இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், சூர்யா சார் பின்னாடி கார்ல் மார்க்ஸோட செலவை வச்சுருக்காங்க. ஸோ அவர் கார்ல் மார்க்ஸோட கொள்கை பின்பற்றவராக இந்த கேரக்டர் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தில் ஹைகோர்ட் சீன்ஸ்லாம் வரமா நிறைய சீன்ஸ் வந்திருக்கு. அந்த ஹைகோர்ட் செட்ஸ்லாம் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி அப்படியே ஒரு 1990s எப்படி இருக்குமோ அதே மாதிரி போட்டிருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் படத்தை நடித்த குரு சோமசுந்தரம் அவர் வந்து எதிர்த்தரப்பு வக்கீலாக வராரு, அவர் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், பம்பாய் படத்தோட போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ஸோ இது 1995 நடக்கிற கதைங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கம் சார்பாக அந்த கிராமமே சாதகமாக போராடுற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி ஃப்ரேம் தான் இந்த ஃப்ரேம். அதாவது இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், சூர்யா சாரும் பிரகாஷ்ராஜ் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து நெம்புகோல் இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தில் போய் பேசுகிறாங்க. அது விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த கதை அமைஞ்சிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பிரகாஷ்ராஜ் சார் நேமையும் ரிவீல் பண்ணிட்டாங்க. அவர் பேர் பெருமாள் சுவாமி. எதிர்த்தரப்பு வக்கீலாக ரமேஷ் ராவ் நடிச்சிருக்காரு. அவர் நடிப்பும் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இளவரசு அவர் நடிச்சிருக்காரு. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா குணசேகரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வராரு. அவர் வந்து கோணமலை ஊராட்சி மன்ற தலைவராக வராரு, அதுவும் விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளே தான் வருது. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், நரசஸ் காப்புத்தூள் ஆட் போட்டிருக்காங்க. இந்த ஆட் வந்து 1989 to 1991 வந்திருக்கு. ஸோ அந்த காலகட்டத்துக்கும் இந்த படத்தோட கதைக்கும் அதிக சம்மந்தம் இருக்குது. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படத்தில் சூர்யா சாருக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சியும் அவங்க சேர்ந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் வந்திருக்கு. அதாவது இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், சூர்யா சார் வந்து கோர்ட்டுக்கு வெளியிலையும் சரி கோர்ட்டுக்குள்ளேயும் போராட்டம் பண்ணியிருக்காரு. சூர்யா சார் கையில் பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்காரு, நீதிமன்றமே நியாயம் வழங்கு, அப்புறம் கூட இருக்கவங்களும் நீதிமன்றமும் நீதிபதியும் மக்களுக்காக இந்த மாதிரி போர்டெலாம் வச்சு போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீதிமன்றம் வந்து தப்பான தீர்ப்பை அறிவிக்க இருக்காங்க, அதை எதிர்த்து இவங்க போராட மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு கோட்ஸ் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அது என்னென்னா, மாரல் யூனிவர்ஸ் இஸ் லாங் பட் இட் பென்ஸ் டுவர்ட்ஸ் ஜஸ்டிஸ் வந்து டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் சொன்னது, அதை அவங்க இடம்பெற மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் வச்சுருக்காங்க, அது என்னென்னா, இட் இஸ் பெட்டர் டு ரிஸ்க் சேவிங் எ கில்ட்டி பர்சன் தென் டு கண்டம் எ இன்னசென்ட் ஒன். இது வந்து வால்டேயர், அவர் வந்து ஃப்ரெஞ்ச் ரைட்டர். இனிமேல் சூர்யா சார் வந்து அந்த ஒரு கடைசி ட்ரெய்லரோட கடைசி சீனில் ஜம்ப் பண்ணி ஏறி குதிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வக்கீலால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து சில சீனில் வக்கீலாக கேஷுவல் ட்ரெஸ்லேயும் வராரு, அதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது. அப்புறம் அஃபிஷியலாக அவர் கோட் போட்டு வர சீன்லேயுமே அவர் நடிச்சிருக்கிறது பிரம்மாண்டமாக நடிச்சிருக்காரு. சூர்யா சாரோட இந்த முயற்சி கண்டிப்பாக நல்ல ரீச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.